5G அலைக்கற்ற ஏலத்தில் அம்பானி நிறுவனம் தீவிரம் காட்டி வருகிறது. அதிவிரைவு தொழில்நுட்பம் கொண்ட 5G அலைக்கற்ற ஏலம் இன்று 3வது நாளாக ஆன்லைனில் நடைபெறுகிறது. நேற்று 2வது நாள் ஏலத்தில் 1.49 லட்சம் கோடிக்கு விற்பனையானது. ஏலத்தில் ரிலையன்ஸ் ஜியோ, பாரதி ஏர்டெல், வோடபோன், ஐடியா மற்றும் உலகின் முன்னணி பணக்காரரான அதானியின் அதானி என்டர்பிரைசஸ் ஆகிய நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. இந்திய பங்கு வர்த்தகத்தில் இன்று ஏற்றம் காணப்பட்டது. தொடக்க வர்த்தகத்தின் போது சென்செக்ஸ் 500 புள்ளிகளும் நிப்டி 100 புள்ளிகளும் உயர்ந்தன. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று தொடங்குகின்றன. இந்த போட்டியில் 187 நாடுகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் செஸ் ஒலிம்பியாட் விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறும் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் தொடக்க விழாவிற்காக சென்னை வருவதை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், இது ஒரு சிறப்பு வாய்ந்த போட்டி. இது இந்தியாவில் அதுவும் பெருமை வாய்ந்த தமிழகத்தில் நடைபெறுவது பெருமையாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தொடங்கி வைப்பதோடு அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலும் பங்கேற்கிறார். இதற்காக சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரதமரின் வருகையையொட்டி இவ்விழா நடைபெறும் சர்தார் பட்டேல் சாலை மற்றும் அதனை சுற்றியுள்ள சாலைகளில் வாகன ஓட்டிகள் தங்களது பயணத்தை மாற்று வழியில் செல்ல திட்டமிட்டுக் கொள்ளுமாறு பெருநகர சென்னை போக்குவரத்து காவல் பிரிவு கேட்டுக் கொண்டுள்ளது. ஆடி அமாவாசை தினத்தையொட்டி மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். தமிழகத்தில் சென்னை, ராமேஸ்வரம், திருச்சி உள்ளிட்ட இடங்களில் உள்ள நீர்நிலைகளில் மக்கள் நீராடி முன்னோர்களை நினைத்து வழிபடுகின்றனர். சின்னசேலம் தனியார் பள்ளி நிர்வாகிகளிடம் சிபிசிஐடி போலீசார் 12 மணி நேரம் விசாரணை நடத்தினர். சின்னசேலத்தில் தனியார் பள்ளி மாணவி மர்ம மரணம் தொடர்பாக அந்த பள்ளி நிர்வாகிகள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை ஒரு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடிக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்த நிலையில் பள்ளி நிர்வாகிகள் 5 பேரிடம் விழுப்புரம் வண்டிமேடு பகுதியில் உள்ள சிபிசிஐடி போலீசார் அலுவலகத்தில் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து நீதிபதி வீட்டில் நள்ளிரவு ஆஜர்படுத்தினர். அவர்கள் 5 பேரையும் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். தமிழகத்தில் பொறியியல் கல்லூரிகளில் சேர 211,905 பேர் விண்ணப்பித்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான பொறியியல் விண்ணப்ப பதிவு ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் சிபிஎஸ்இ +2 தேர்வு முடிவுகள் கடந்த 22ஆம் தேதி வெளியிடப்பட்டன. எனவே நேற்று வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருந்தது. ஈரோட்டில் ISIS அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதி ஆசிப் முஷாவின் என்பவரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்தனர். இவர் மீது சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்புச் சட்டம் உள்பட 10 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சொத்து வரி உயர்த்தப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் வரி உயர்த்தப்பட்டது குறித்த ஆவணங்களை தாக்கல் செய்ய சென்னை மாநகராட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உரிய விவரங்களை மாநகராட்சி தாக்கல் செய்யவில்லை என்றும் கணக்கீட்டு முறை தெரிந்தால்தான் உயர்த்தப்பட்ட வரி சரியானதா என்பதை கண்டறிய முடியும் என தெரிவித்த நீதிபதி, அது குறித்த ஆவணங்களை ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். மத்திய பிரதேசத்தில் பள்ளியில் கோவிட் தடுப்பூசி போடும்போது பெரும் அலட்சியமாக செயல்பட்டது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அங்கு ஒரே ஊசி மூலம் 30 குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே ஊசி மூலம் தடுப்பூசி போட வேண்டும் என்று உயரதிகாரி உத்தரவிட்டதாக ஊசி செலுத்தும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை கண்டித்து பெற்றோர்கள் போராட்டம் நடத்தியதை அடுத்து உயர் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் பெய்து வரும் கனமழையால் ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. லோஹாவத் நகர சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்கள் பெரும் சிரமம் அடைந்துள்ளனர்.
தண்டவாளத்தின் கீழ் மற்றும் ரயில் நிலையங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் ரயில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தெலுங்கானா மாநிலத்தின் தென்பகுதியில் நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தாழ்வான பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. அணைகள் நிரம்பியதால் தண்ணீர் திறக்கப்பட்டு ஹைதராபாத் நகர் வழியாக பாயும் கிருஷ்ணா நதியின் துணை ஆறான முசிறியில் பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ராஜஸ்தான் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பேருந்து ஒன்று அடித்துச் செல்லப்பட்டது. ஜோத்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பல இடங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பேருந்து ஒன்று அடித்துச் செல்லப்பட்டது. அங்கு மழை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆரஞ்சு வண்ண எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து பல்வேறு முன்னேற்பாடுகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலம் ஷிம்லாவில் மழை மற்றும் குளிரை சமாளிக்க முடியாமல் குதிரைகள் போராடி வருகின்றன. அங்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க குதிரை சவாரி நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த குதிரைகள் மழை மற்றும் குளிர்காலங்களில் மிகவும் சிரமப்படுவதால் அவைகளுக்கு தங்கும் இடங்கள் அமைத்து தர வேண்டும் ஷிம்லா மாநகராட்சிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அதனை மாநகராட்சி செயல்படுத்தாமல் உள்ளதால் குதிரைகள் பரிதாபமான நிலையில் உள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் உள்ள நபருக்கு வந்த மின்கட்டணம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்குமே அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. பிரியங்கா மற்றும் அவரது கணவர் சஞ்சீவுக்கு வந்த மின்கட்டணத்தில் அவர்கள் 3,419 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் மின்வாரியத்தை அணுகினர். ஆனால் தவறுதலாக இந்த கூடுதல் தொகை வந்துவிட்டதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். அவர்களுக்கு 1,300 ரூபாய் தான் மின்கட்டணம் வந்துள்ளதாக கூறியதை அடுத்து அவர்கள் நிம்மதியடைந்தனர். மாநிலங்களவையில் அலுவல்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக இடைநீக்கம் செய்யப்பட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் 20 பேர் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு விடிய விடிய போராட்டம் நடத்தினர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் விலைவாசி உயர்வு, உணவுப் பொருட்களுக்கு GST வரி விதிப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக விவாதம் நடத்த கோரிய மக்களவை எதிர்க்கட்சி எம்பிக்கள் 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு கூட்டத்தொடர் முழுவதும் நீக்கப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்ட எம்பிக்கள் 50 மணி நேர போராட்டத்தை நேற்று தொடங்கினர். விலைவாசி உயர்வு, GST உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து கேள்வி கேட்டு நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதால் 20 எம்பிக்கள் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை அருகே 50 மணி நேர போராட்டத்தை நேற்றிரவு தொடங்கினர். நாடாளுமன்ற கீழவை உறுப்பினர்கள் சிலரும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கல்வித்துறை பணியாளர் நியமனத்தில் முறைகேடு தொடர்பாக கைது செய்யப்பட்ட மேற்குவங்க அமைச்சரின் உதவியாளர் அர்பிதா முகர்ஜியின் 2வது வீட்டில் நேற்று நடைபெற்ற அதிரடி சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. கொல்கத்தா புறநகர் பகுதியில் அமைந்துள்ள வீட்டில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவரது வீட்டில் நடந்த சோதனையின் போது 21 கோடி ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அர்பிதா முகர்ஜியின் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட 20 கோடி ரூபாய் பணத்தை எண்ணி முடிக்க 4 இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டன. இதேபோல் அங்கிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள், தங்க கட்டிகள் ஆகியவற்றை மதிப்பிடும் பணிகளும் தொடங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அவர் வீட்டிற்கு ஒரு ட்ரக் வண்டியை அனுப்பி ட்ரங்க் பெட்டிகள் மூலம் ரொக்கப்பணமும் மற்ற பொருட்களும் அமலாக்கத்துறையினரால் எடுத்துச் செல்லப்பட்டன. இது மேற்குவங்க அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சியின் யுவ மோர்ச்சா தொண்டர் கொலை செய்யப்பட்ட நிலையில் விரைவில் கொலையாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் பாஜக யுவ மோர்ச்சா மாவட்ட செயலாளராக இருந்த பிரவீன் நெட்டாருவை அடையாளம் தெரியாத சிலர் கொடூர ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்தனர். இதனால் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் கொலையாளிகள் கேரளாவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றனர்.
மேற்கு வங்கத்தில் திருணாமுல் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் 38 பேர் பாஜகவுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாக மூத்த பாஜக தலைவர் பேசியது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் மிதுன் சக்கரவர்த்தி, திருணாமுல் கட்சியைச் சேர்ந்த 20 எம்எல்ஏக்கள் நேரடியாக பாஜகவுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாகவும் தெரிவித்தார். குஜராத் மாநிலத்தில் விஷ சாராய மருந்தி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 40 அதிகரித்தது. அகமதாபாத் அருகே உள்ள பிஓடிஏடி மாவட்டத்தில் வேதி தொழிற்சாலைகளுக்கு பயன்படும் மெத்தில் ஆல்கஹாலை திருடிய கும்பல் ஒன்று அதை சாராயம் என நினைத்து பயன்படுத்தியதோடு பிறருக்கும் அளித்திருக்கிறது. இந்த திரவத்தை குடித்த 28 பேர் ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் 12 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 164,000 கோடி ரூபாய் செலவில் பிஎஸ்என்எல் நிறுவனத்தை மறுசீரமைப்பு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேற்று டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன் மூலம் புதிய முதலீடு ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு, பாரத் பிராட்பேண்ட் நிகாம் நிறுவனத்தை பிஎஸ்என்எல் உடன் இணைப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 4G மொபைல் இணைப்பு இல்லாத அனைத்து கிராமங்களுக்கும் அந்த இணைப்பை வழங்க மத்திய அரசு 26,316 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இந்த திட்டத்தின் மூலம் 24,680 கிராமங்களுக்கு 4G சேவை அளிக்கப்படும் என தெரிவித்தார். மேக் இன் இந்தியா மூலம் இந்திய கடற்படை மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் தயாரித்த உபகரணங்கள் பொருட்களின் கண்காட்சியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார். ராணுவத்துக்கு பயன்படும் ஆயுதங்கள் உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்களை இந்தியாவிலேயே தயாரிக்க ஏதுவாக மேக் இன் இந்தியா திட்டம் மூலம் பல்வேறு வசதிகளை மத்திய அரசு அளித்துள்ளது. இந்நிலையில் இந்த வசதிகளை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் பல்வேறு பொருட்கள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி மரணத்திற்கு நீதி கேட்டும் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்யக்கோரியும் திருச்சியில் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளுவர் பேருந்து நிலையம் தொடங்கி ஜங்ஷன் ரயில் நிலையம் வரையிலும் பதாகைகளை ஏந்தியபடி சென்ற மக்கள் அதிகாரம் அமைப்பினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். பின்னர் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். திருச்சியில் இரவிலும் காத்திருந்த தனது ரசிகர்களை நடிகர் அஜித் நேரில் பார்த்து மகிழ்வித்தார். திருச்சி கே நகர் ஆயுதப்படை மைதான வளாகத்தில் நடைபெறும் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் நடிகர் அஜித் பங்கேற்றார். இதற்காக அவர் திருச்சிக்கு வந்தது தொலைக்காட்சி மற்றும் சமூக வலைதளங்களில் பரவியதால் துப்பாக்கிச் சுடும் அரங்கத்தின் வெளியே 2,000 மேற்பட்ட ரசிகர்கள் குவிந்தனர். நேற்று மாலை 6 அவரது போட்டிகள் முடிந்த நிலையில் ரசிகர்கள் கூட்டம் இரவு வரை நகராமல் ஆர்ப்பரித்து காணப்பட்டது. இதனால் நடிகர் அஜித்குமார் வெளியே வந்து தனது ரசிகர்களை பார்த்து கை அசைத்துவிட்டு அங்கிருந்து சென்றார். குற்றாலத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசை வழிபாட்டிற்கும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அறிவித்துள்ளார். முன்னதாக அருவியில் குளித்துக் கொண்டிருந்த 4 பேரை வெள்ளம் இழுத்துச் சென்ற நிலையில் இருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். எஞ்சிய 2 பேரை தேடும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். பாளையங்கோட்டை மத்திய சிறையிலிருந்து ஆயுள் தண்டனை கைதி ஒருவர் தப்பி ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆயுள் தண்டனை கைதியான டேவிட் என்பவர் சிறை அங்காடியில் உள்ள தேநீர் விடுதியில் டீ மாஸ்டராக பணியாற்றி வந்தார். டேவிட் தேநீர் விடுதியில் இருந்தபோது அங்கிருந்த இருசக்கர வாகனத்தில் ஏறி தப்பினார். இதுகுறித்து சிறைத்துறை அதிகாரிகள் பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து கைதியை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை அருகே அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மோதிக்கொள்ளும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடந்த 2 முன்பு மாணவர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது மாணவர்களுக்குள் தாக்குதல் நடந்ததாக தெரிகிறது. நேற்று பிற்பகல் பள்ளி முடிந்தவுடன் பள்ளியின் அருகில் மாணவர்கள் மீண்டும் ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரை கண்டதும் மாணவர்கள் தப்பி ஓட்டம் பிடித்தனர்.
வாணியம்பாடி நகராட்சி ஆணையர் பாலியல் தொல்லை கொடுப்பதாக கூறி இரண்டு பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர். மேலும் நகராட்சி ஆணையர் ஆபாச வார்த்தைகளால் பெண்களை திட்டி வருவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் குற்றம் சாட்டினர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பாலியல் குற்றம் சாட்டப்பட்டு கைதான ஆசிரியரை மீண்டும் பள்ளிக்கு கொண்டு வரும் வரை பள்ளிக்குள் செல்ல மாட்டோம் என்று மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சூரங்குடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவிகளிடம் தவறாக நடந்ததாக அப்பள்ளியின் கணித ஆசிரியர் தாமோதரன் கைது செய்யப்பட்டார். அவர் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் அவரை மீண்டும் பள்ளிக்கு அழைத்து வர வேண்டும் எனவும் வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் இரு நாட்கள் நடைபெற்ற உண்டியல் எண்ணிக்கையில் 2,90,00,000 ரூபாய் வருவாய் கிடைத்தது. மேலும் உண்டியலில் தங்கத்தாலான வேல், பட்டை, தாலி, மோதிரம், செயின், தங்க காசு போன்றவற்றையும் வெள்ளியாலான பிஸ்கட் காசுகள், சிறிய வீடு, தொட்டில், வேல், கொலுசு, பாதம் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். தங்கம் 1,212 கிராமும் வெள்ளி 18,886 கிராமும் இருந்தன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மினி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 15 பேர் படுகாயமடைந்தனர். கத்திரிக்குளம் அருகே நின்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது மோதாமல் இருக்க மினி பேருந்தை ஓட்டுநர் நிறுத்த முயன்றுள்ளார். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மினி பேருந்து அருகே இருந்த வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அனுசியா என்ற மாணவி பேருந்தின் அடியில் சிக்கி காலில் பலத்த காயமடைந்தார். மதுரையில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த லோடு வேனை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். மதுரை சிந்தாமணி சாலையின் அருகே மாடசாமி தெருவில் வசிக்கும் லட்சுமணன் தனது வீட்டின் முன்பு லோடு வேனை நிறுத்தியிருந்தார். இதனை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற நிலையில் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் ரவிக்குமார் என்பவரை கைது செய்து 4 மணி நேரத்திற்குள் லோடு வேனை மீட்டனர். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஆண் வரி கழுதை புலி ஒன்று உடல்நலக் குறைவால் உயிரிழந்தது. வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் உள்ள 19 வயதான வெங்கட் என்ற ஆண் வரி கழுதை புலி கடந்த 2 மாத காலமாக பல்வேறு உடல்நலக் கோளாறுகள் காரணமாக சிகிச்சை பெற்று வந்தது. பூங்கா கால்நடை மருத்துவர்களால் சிறந்த சிகிச்சை வழங்கப்பட்ட போதிலும் வயது முதிர்வு மற்றும் உடல் உறுப்பு செயல் இழப்பின் காரணமாக உயிரிழந்ததாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் அருகே காவிரி ஆற்றில் தரைப்பாலம் மூழ்கியதால் கிராம மக்கள் செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் கயிறு கட்டி சாலையை கடக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பள்ளி கல்லூரி வேலைக்கு செல்வோர் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களின் ஸ்ட்ரீட் வியூவை கூகுள் மேப் அறிமுகப்படுத்தியுள்ளது. கூகுள் மேப் மூலம் உலகின் எந்த பகுதியிலும் உள்ள இடங்களின் விவரங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என்றாலும் ஸ்ட்ரீட் வியூ என்ற வசதி மூலம் பூமியில் உள்ள இடங்களின் படங்களை கூட பார்க்க முடியும். இந்த வசதி இந்தியாவில் சென்னை, டெல்லி, மும்பை உள்ளிட்ட பெருநகரங்களில் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஏற்கனவே இந்த வசதியை அனைவரும் பயன்படுத்தி வருகின்றனர். சிம்பு நடிப்பில் உருவாகும் 10 தள படத்தின் படப்பிடிப்பு குறித்த புதிய தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்தில் படப்பிடிப்பில் நடிகர் சிம்பு எப்போது இணைவார் என்று படக்குழுவினர் காத்திருந்த நிலையில் மைசூரில் இன்று நடைபெறும் படப்பிடிப்பில் சிம்பு இணையவுள்ளார். இதனால் படத்தின் படப்பிடிப்பு விரைவில் நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்படம் வரும் December 22 உலகம் முழுவதும் உள்ள திரையரங்கில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தி லெஜண்ட் படத்தை சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடுவதற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது மிகுந்த பொருட்செலவில் படத்தை உருவாக்கியுள்ளதால் திருட்டுத்தனமாக இணையதளங்களில் வெளியிட்டால் பெரும் நஷ்டம் ஏற்படும் என படக்குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையேற்ற நீதிபதி திரைப்படத்தை சட்டவிரோதமாக வெளியிட 1,262 இணையதளங்களுக்கும் இணையதள சேவை வழங்கும் 29 நிறுவனங்களுக்கும் தடை விதித்து உத்தரவிட்டார்.
நடிகர் நட்டியின் வெப் என்ற படத்தின் டீசரை பிரபல இயக்குனர் வெளியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் நட்ராஜ் தற்போது வெப் என்ற படத்தில் நடித்து வருகிறார். புதுமையான கதை களத்தில் உருவாகி வரும் இப்படத்தை ஹாரூன் என்பவர் இயக்கி வருகிறார். இந்த படத்தில் நட்ராஜுக்கு ஜோடியாக அனன்யா மணி, சுபப்ரியா மலர், சாஸ்திரி பாலா, பிரீத்தி என நான்கு கதாநாயகிகள் நடித்துள்ளனர். இப்படத்தின் டீசரை இன்று மாலை 5 மணிக்கு இயக்குனர் செல்வராகவன் வெளியிட உள்ளார். அதர்வாவின் குருதி ஆட்டம் படம் ட்ரெய்லரை 3 முக்கிய இயக்குநர்கள் வெளியிட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீகணேஷ் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்தில் அதர்வாவுக்கு ஜோடியாக பிரியா பவானி சங்கர் நடித்துள்ளார். இவர்களுடன் ராதிகா, சரத்குமார், ராதா ரவி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். யுவன் சங்கர் ராஜா இந்த படத்திற்கு இசை அமைத்துள்ளார். இந்த படத்தின் ட்ரெய்லரை வெங்கட் பிரபு, ப ரஞ்சித் மற்றும் லோகேஷ் கனகராஜ் ஆகிய இயக்குநர்களும் இன்று வெளியிட உள்ளனர். விஜய் நடிக்கும் வாரிசு படத்தில் நடிகர் எஸ் ஜே சூர்யாவும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பில் அவர் இணைய இருப்பதாகவும் விசாகப்பட்டினத்தில் படப்பிடிப்பு நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. செப்டம்பரில் முழு படமும் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் படம் 2023 பொங்கலுக்கு வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டு வருகின்றனர். சிவகார்த்திகேயனுடன் விஜய் சேதுபதி நடிப்பதாக வெளியான தகவல் வெறும் வதந்தி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகார்த்திகேயன் மண்டேலா படத்தின் இயக்குநர் மடோன் அஸ்வின் இயக்கத்தில் மாவீரன் என்ற படத்தில் நடிக்கிறார். இப்படத்தில் சிவகார்த்திகேயனுடன் இணைந்து விஜய் சேதுபதி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக பல செய்திகள் வெளியாகின. ஆனால் அது உண்மையில்லை என்றும் அந்த செய்திகள் முற்றிலும் போலியானவை என்றும் படக்குழு தெரிவித்துள்ளது. விஜய் தேவர்குண்டாவின் லிகர் படத்தின் திரையரங்கு உரிமையை பிரபல நிறுவனம் கைப்பற்றியுள்ளது. விஜய் தேவரகுண்டா நடிப்பில் உருவாகியுள்ள லிகர் திரைப்படத்தை முன்னணி இயக்குநரான பூரி ஜெகநாத் இயக்கியுள்ளார். தெலுங்கு, ஹிந்தி, தமிழ் என 5 மொழிகளில் பான் இந்தியா திரைப்படம் இப்படம் உருவாகி வருகிறது. இந்த படத்தில் அனன்யா பாண்டே கதாநாயகியாக நடித்துள்ளார். இப்படத்தின் தமிழக வெளியீட்டு உரிமையை ஸ்டுடியோ 9 நிறுவனம் சார்பில் ஆர்கே சுரேஷ் கைப்பற்றியுள்ளார். இதற்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளது. அஜித் 61 படத்தில் பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் வில்லனாக இணைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேர்கொண்ட பார்வை, வலிமை ஆகிய படங்களை அடுத்து ஹெச் வினோத், அஜித் மற்றும் போனி கபூர் கூட்டணி 3வது முறையாக புதிய படத்திற்காக இணைந்துள்ளனர். இந்த படத்தில் மலையாள நடிகை மஞ்சு வாரியர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இந்த படத்தில் பிரபல பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பதாக கூறப்படுகிறது. அவர் இந்த படத்தில் வில்லனாக இணையலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான தனுஷின் பிறந்த நாளையொட்டி அவர் நடிப்பில் உருவாகி வரும் வாத்தி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. இதையடுத்து இப்படத்தின் டீசர் இன்று வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் செல்வராகவன் இயக்கத்தில் உருவாகும் நானே வருவேன் படத்தின் புதிய போஸ்டர் ஒன்றை படக்குழு வெளியிட்டுள்ளது. தனுஷ் இரட்டை வேடங்களில் நடிக்கும் இப்படத்தை கலைப்புலி எஸ் தானு தயாரிக்கிறார். இந்த படத்தில் தனுஷுடன் இணைந்து செல்வராகவனும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். இந்தியன் 2 படத்தின் பணிகளுக்காக நடிகர் கமல்ஹாசன் அமெரிக்கா சென்றுள்ளார். அங்கு 3 வாரங்கள் படத்தின் பணிகளில் ஈடுபடும் கமல் பின்னர் சென்னை திரும்புவார் என கூறப்படுகிறது. இந்த படத்தின் படப்பிடிப்பு செப்டம்பரில் தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த படத்தின் படப்பிடிப்பு 70% நிறைவு பெற்ற நிலையில் விபத்து காரணமாக படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது. இதையடுத்து சில காரணங்களால் இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கப்படாமல் இருந்தது.